வணக்கம் நண்பர்களே, தமிழ் புனல் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நடிகர் கமலஹாசன் நடித்த தசாவதாரம் படம் பார்த்துருப்போம் நாம் எல்லாம். அதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் அவர் சொல்வார் ஒரு டைலாக், நான் எங்கே கடவுள் இல்லைன்னு சொன்னேன், இருந்தால் நல்லா இருக்கும்னு தான் சொன்னேன் அப்படின்னு ஒரு டைலாக் வரும். அந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கு என்ன பதில் கொடுக்குறாங்க பச்சை புடவைக்காரி பார்க்கலாமா? நீ நம்புகிற மாதிரி ஒரு கடவுள் இருந்து அந்த கடவுளும் நீ நினைக்கிற மாதிரி அன்பாக இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும்ல? கடவுள் இருந்தால் இந்த உலகத்தில் இந்த மாதிரி அக்கிரமம் அநியாயம் எல்லாம் நடக்காதுல்ல? ஆனால் கடவுள் இல்லையே, உன்ன மாதிரி ஆளுங்க கல்லில் கடவுளை பார்க்குறாங்க, ஆனால் என்ன மாதிரி ஆளுங்க அப்படியே ஒரு கடவுள் இருந்தாலும் அந்த ஆள் மனசு கல் மாதிரி தான் இருக்கும்னு தோணுது. இந்த பேப்பரை பாரு, பேசியது என் எழுத்தாளர் நண்பன் அக்மார் நாத்திகவாதி. அவன் என்னிடம் நீட்டிய செய்தித்தாளில் பயங்கரமான செய்திகளே நிறைந்திருந்தன. 10 வயது சிறுமி கற்பழித்து கொலை, 3 கொலை, கள்ளக்காதல் எதிரொலி, ஜப்பானில் நிலநடுக்கம், 3000 பேர் மடிவு, 10,000 மேற்பட்டோர் வீடுகளை இழந்திருந்தனர். எனக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. பச்சை புடவைக்காரியிடம் முழுமையாக சரணடைந்த பின் யாராவது சாமியாவது பூதமாவது என்ற ரீதியில் பேசினால் எனக்கு கோபமோ ஆத்திரமோ வருவதில்லை, அழுகைதான் வருகிறது. நமக்கே நமக்கென்று அழகுருவாய் அன்பின் மொத்த வடிவமாய் அன்னை இருக்கையில் கடவுள் இல்லை என்று இப்படி நாக்கில் நரம்பில்லாமல் பேச எப்படி ஐயா உங்களால் முடிகிறது என்று அவர்களை பார்த்து கேட்க தோன்றுகிறது. ஆனால் இவனிடம் அதெல்லாம் எடுபடாது. நான் வணங்கும் தெய்வங்களை கண்ட வார்த்தைகளால் திட்டுவான். அதை தாங்கும் சக்தி என் இதயத்திற்கு சத்தியமாக இல்லை. நண்பன் தன் நாத்திகவாதங்களை அடுக்கிக் கொண்டே போனான். எனக்கு எதிர்வாதம் செய்ய தெம்பும் இல்லை, மனமும் இல்லை. ஒரு கட்டத்தில் என்னால் தாங்க முடியவில்லை. நண்பனை நோக்கி கை கூப்பினேன், போதும்டா, இன்னைக்கு இதோடு நிறுத்திக்கோ, இல்லாட்டி செத்துருவேன் சொல்லிட்டு விடுவிடுன்னு நடைய கட்டினேன். நாத்திகன் எகத்தாளமாய் சிரிப்பது காதில் கேட்டது. நேராக வீட்டுக்கு போனேன். இன்னைக்கு சாப்பாடு வேண்டாம், மனைவிடம் கத்தினேன். ஏன் விரதமா? இல்லை, பட்டினி. கோவிலுக்கு நடக்க தொடங்கினேன். அவள் சன்னதிக்கு போக பிடிக்காமல் பொச்சாமரை குளத்தில் அமர்ந்து விட்டேன். அவளை மறுப்பவனிடம் என்னை பேசாமல் செய்து விட்டாளே என்று என் தாயின் மேல் கோபம். பள்ளியில் படிக்கும் குழந்தைக்கு ஆசிரியர், உடன் படிக்கும் முரட்டு குழந்தைகள் என்று யார் மேல் கோபம் வந்தாலும் அதை தன் தாயிடம்தான் காண்பிக்கும். அந்த மனையில் நிலையில்தான் நானும் இருந்தேன். கண்கள் தாமாகவே கண்ணீரை சொரிந்து கொண்டிருந்தன. நேரம் ஓடிக்கொண்டிருந்தது. வயிறு பசித்தது, மனம் வலித்தது. அன்று கோவிலில் அவ்வளவாக கூட்டமில்லை. பூ வாங்கிக்கிறீங்களாயா? பட்டு ரோசாங்க ஐயா, இப்போதான் பறிச்சது. ஆமாம்மா, இப்போதான். அது ஒன்று தான் குறைச்சு. யாரோ உன்னை காயப்படுத்தினதுக்கு ஏன் என் மேலே எரிந்து விழுற? அந்த எழுத்தாளன் என்னை இல்லைன்னு சொல்லிட்டு தான் துவண்டு போயிட்டியோ? கண்டாங்கி சேலை கட்டி கொண்டிருந்த பூக்காரி அடுத்த நொடியே பச்சை புடவைக்காரியாக மாறினாள். என் அருகில் அமர்ந்தாள். நான் 2 படி இறங்கி அவள் காலடியில் அமர்ந்தபடி அவள் முகத்தையே உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தேன். கண்ணீர் இன்னும் அதிகமாகியது. அடிக்கடி என்னை நேரில் பார்க்கும் நீயே அவன் பேச்சால் கலங்குகிறாய் என்றால் மற்றவர்கள் கதியை நினைத்துப்பார் என்றாள் அன்னை. தாங்க முடியவில்லை தாயே, என் தாயை ஒருவன் இல்லை என்கிறான். அவனை எதிர்த்து பேசாமல் வந்துவிட்ட குற்ற உணர்வு என்னை கொள்கிறது. மூடனே, இதோ பாரடா என் தாய், இந்த அண்ட சராசரங்களையெல்லாம் கட்டிக்காக்கும் அகிலேந்திரேஸ்வரி. அந்த கேடுகட்ட அடிமை நாயிடம் சரிசமமாக உட்கார்ந்து பேசியது என் தவறு. இதைவிட சிறந்த அன்பை உன்னால் காட்ட முடியுமா என்று கத்த வேண்டும் போல் துடிக்கிறதம்மா என்றேன். அப்படி காட்டிவிட்டால், கத்திவிட்டால் அவன் நம்பிவிடுவானா? இந்த மந்திரவாதி வேலைக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன் என்பான். நீ இன்னும் அழுவாய். அப்போதே அழுது கொண்டு தான் இருந்தேன் என்றேன். நான் பார்க்கப்படும் பொருள் அல்ல, நான் பார்வை. பார்வைக்குள் இருக்கும் சக்தி. நான் மனதால் நினைக்கப்படும் பொருள் அல்ல, அந்த மனதிற்கு சிந்திக்கும் ஆற்றலை கொடுக்கும் மா காளி. எனக்கு புரிந்தது போலவும் இருந்தது, புரியாதது போலவும் இருந்தது. இந்த ரோஜா மலரை நன்றாக பார், என்ன தெரிகிறது என்றாள் அன்னை. தன் அருகில் இருந்த கூடையிலிருந்து ஒரு பெரிய பட்டு ரோஜாவை எடுத்து காட்டினாள். மலரினும் அதிக அழகுடைய மகேஸ்வரி. அன்னையே கொண்டு வந்த மலர் என்பதால் அது மிகவும் நேர்த்தியாக இருந்தது. நல்ல சிகப்பு நிறத்தில் அடுக்கடுக்கான இதழ்கள், மலர்ந்தும் மலராத நிலையில் சற்றே விரிய தொடங்கியிருந்த இதழ்கள், அப்பழுக்கில்லாத சிகப்பு நிறம், மலரை ஏந்தி நின்ற பச்சை தண்டு, அதில் ஓரிரண்டு முட்கள், ரோஜா இதழ்களின் வெளிப்புறத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் இருந்த படித்துளி. தாயே, இந்த மலரில் தெரியும் அழகு இறைவனின் வடிவம். சத்தியம் சிவம் சுந்தரம் என்று சொல்வதில் சுந்தரம் அழகைத்தானே குறிக்கிறது. மலர் அழகு,
அதைவிட அதை ஏந்தி நிற்கும் நீங்கள் அழகுக்கெல்லாம் அழகு சேர்க்கும் பூரண அழகு. பூ அழகாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டாய். அந்த பூவில் குறிப்பாக எந்த இடத்தில் அழகு இருக்கிறது என்று உன்னால் காட்ட முடியுமா என்றாள் அன்னை. அது எப்படிமா முடியும்? அழகு முழு பூவிலும் விரவி இருக்கு. ஒருவேளை இந்த மலரின் இதழ்களை அக்கக்காக பிரித்து போட்டால் அதன்பின் உள்ளே தேடினால் அழகு என்ற பொருள் தனியாக கிடைக்குமா? சத்தியமாக கிடைக்காது தாயே. இந்த பூவினில் அழகு விரவி இருப்பது போல் நான் இந்த பிரபஞ்சத்தில் விரவி இருக்கிறேன். பூவிற்குள் குறிப்பாக அழகை தேடுவது போல் எந்த இடத்தில் அழகு இருக்கிறது என்று யாராலும் சொல்ல முடியாது. அதேபோல் பிரபஞ்சத்தில் குறிப்பாக நான் எங்கே இருக்கிறேன் என்பதை யாராலும் சொல்ல முடியாது. அழகி சொல்ல வரும் அழகின் தத்துவம் என் மரமண்டைக்கு உரைக்க ஆரம்பித்தது. பூவை பீத்து பார்த்தால் அழகு தெரியாது. அதுவரை தெரிந்த அழகும் காணாமல் போய்விடும். விஞ்ஞானத்தின் ஆரம்ப கட்டத்தில் மனிதர்கள் இதைத்தான் செய்தார்கள். ரோஜாவில் ஒளிந்திருக்கும் அழகை ஆராய்ச்சி கூடங்களில் தேடினார்கள். கடவுள் இருக்கிறாரா என்று பூத கண்ணாடியின் வழியாக பார்த்துவிட்டு கடவுள் இல்லை என்று பிரகடனம் செய்தார்கள். இந்த உலகில் நடக்கும் தீமைகள் கொலை, கற்பழிப்பு, வெள்ளம் போன்றவை போன்றவையெல்லாம் அம்மா, இந்த ரோஜா மலருக்கடியில் முள் இருக்கிறதல்லவா? அதே போலதான் இந்த உலகில் தீமைகள் இருக்கின்றன. இந்த ரோஜா முழுமையாக வளர்ந்து நிறைவான அழகை பெற இந்த முள்ளும் அவசியம். இது மலருக்கு ஒரு பாதுகாப்பு கவசம். அதுபோல் உனக்கு வரும் துன்பங்கள்தான் உன் ஆன்மீக வளர்ச்சி கெடாமல் பார்த்து கொள்கிறது என்றாள் அன்னை. தாயே, இப்போதே போய் என் நண்பனின் தோலை உலுக்கி இந்த உண்மைகளை சொல்லி புரிய வைத்துவிட்டு வருகிறேன். ஏன், அவனிடம் முட்டாள் பட்டம் வாங்க வேண்டும் என்று ஆசை வந்து விட்டதோ? தாயே, விரைவிலேயே கண் பார்வையில்லாத ஒருவனுக்கு ரோஜா மலர் அழகானது என்று எப்படி புரிய வைப்பாய்? அது என்று இழுத்தேன். முதலில் அவனுக்கு நிறங்கள் என்றால் என்னவென்றே தெரியாதே. எதையும் பார்க்க முடியாத ஒருவனுக்கு சிகப்பு நிறத்துக்கும் பச்சை நிறத்துக்கும் உள்ள வேறுபாட்டை எப்படி புரிய வைப்பாய்? ரோஜா மலர் என்று ஒன்று இருக்கிறது என்று அவனுக்கு புரிய வைப்பதே கடினம். அதனில் இருக்கும் அழகை எப்படி புரிய வைப்பதாம் என்றாள் அன்னை. அடுத்த கேள்வி, இந்த மலரில் இருக்கும் அழகை பார்த்து ரசித்து உணர்ந்து கொள்ள என்னவெல்லாம் வேண்டும்? முதலில் இந்த மலர் வேண்டும். அப்புறம் பார்ப்பதற்கு கண் வேண்டும். அப்புறம் என்ன, அவ்வளோ இருந்தால் போதுமே என்றேன். போதாது, உன் மனதில் ஓர் அழகுணர்ச்சி வேண்டும். அப்போதுதான் இந்த மலரில் இருக்கும் அழகு உனக்கு தெரியும். சொல்லப்போனால் அந்த அழகு உணர்ச்சி தான் மிகவும் அத்தியாவசியமான தேவை. மனதில் அந்த அழகுணர்ச்சி ஆழமாக இருந்துவிட்டால் மலர் இல்லாவிட்டாலும், ஏன் கண் பார்வையே இல்லாவிட்டாலும் அழகை ரசிக்க முடியும். பிறவிலேயே கண்ணில்லாத எத்தனையோ கவிஞர்கள் அழகை பற்றி கவிதைகள் படைத்தது அப்படித்தான். ஆஹா, அழகு என்பது பார்ப்பவர் கண்ணில் இருக்கிறது என்ற சொலவடையை அதனால்தான் வந்தது. உன் மனதில் இருக்கும் அந்த அழகுணர்ச்சி தான் நான். உன் நண்பனின் மனதில் அந்த அழகுணர்ச்சி இல்லை. அதை நான் அவனுக்கு கொடுக்கவில்லை. அதனால்தான் அவனால் என் இருப்பு நிலையை உணர முடியவில்லை. சரி, அடுத்த கட்டத்திற்கு போவோம். இந்த மலர் நிரந்தரமா என்ன? இல்லை தாயே, அதிகபட்சம் நாளை காலைக்குள் வாடி வதங்கிவிடும். அதோடு அழகு செத்து விடுமா என்ன? அதன்பின் அழகே இல்லாமல் போய்விடுமான்னு என்ன? இல்லை தாயே, அழகு என்ற தேவதை இப்போது அணிந்திருக்கும் ஆடை இந்த பட்டு ரோஜா. அவள் நாளை வேறு ஒரு ஆடையை அணிவாள். அவளுக்கு ஆயிரம் ஆயிரம் ஆடைகள். முழு நிலவின் தோற்றம், குழந்தையின் சிரிப்பு, கடலில் ஆர்ப்பரிக்கும் அலைகள், இப்படி எத்தனையோ ஆடைகள். வெளியில் தெரியும் அழகு தோன்றி மறையக்கூடியது. மனதில் இருக்கும் அழகுணர்ச்சி என்றும் அழியாதது. அந்த அழகுணர்ச்சி தான் நான். நான் இந்த மீனாட்சி கோவிலில் மரகத சிலையாக இருக்கலாம். இதோ உன்முன் உருவெளிப்பாடாக இருக்கலாம். நீ பசியால் துடிக்கும் போது சுவையாக உணவாக இருக்கலாம். நீ சொல்லும் சொல், எழுதும் எழுத்து, நினைக்கும் நினைவு எல்லாம் நான் தான். நான் மட்டுமே நிரந்தரம். நீ பார்க்கும் பிரபஞ்சம் அல்ல. நன்றாக என்னை பார் என்றாள் அன்னை. வானத்திற்கும் பூமிக்குமாக விரிந்தது அன்னை மாகாளியின் அழகுருவம். ஒரு கணம் இந்த உலகில் அவள் இருந்தாள், அடுத்த கணமே இந்த உலகம். இது தவிர இன்னும் உள்ள ஆயிரம் கோடி பிரபஞ்சங்கள் அவள் கால் நகத்தின் இடுக்கில் தென்பட்டன. பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைந்திருக்கும் பரிபூரண ஆனந்தமாக தோன்றினாள். அந்த பரிபூரணத்தை பார்க்கும் கண்ணாகவும் உணரும் மனமாகவும் ஆவிர்ப்பவிதம் அவளே. கண்களை ஒருமுறை சிமிட்டி பார்த்தேன். மீண்டும் அதே சிரித்த முகம், அதே கண்டாங்கி சேலை அணிந்த அதே பூக்காரியாக தோன்றினாள். அந்த நாத்திகனிடம் என்ன சொல்லப் போகிறாய்? அவனை நெஞ்சார தழுவிக்கொண்டு கண்ணீர் மல்க நன்றி சொல்லப் போகிறேன் தாயே.
அவன் அப்படி வார்த்தைகளால் என்னை காயப்படுத்தியிருக்காவிட்டால் நான் உங்களுடைய இந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்த்திருக்க முடியுமா? இல்லை, இந்த ஞான உபதேசத்தை தான் கேட்டிருக்க முடியுமா? என்னை அங்கேயே அழவிட்டு விட்டு அந்த அழகி சிரித்தபடி மறைந்தாள். இல்லை இல்லை, இந்த பிரபஞ்சத்துக்குள் கலந்தாள். மீண்டும் வருவாள் பச்சை புடவைக்காரி. நன்றி அன்பர்களே.